ஒரு மாபெரும் தமிழ் கலைஞனை இழந்துவிட்டது. அண்டாரின் ஆத்மா சாந்தியடைய வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். மயில்சாமி ஒரு மாபெரும் கலைஞருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவரோட திறமையால் அவர் போகாத நாடு இல்லை. படிப்பு இல்லைன்னாலும் வெறும் அந்த மெமிக்ரி கலையை வைத்து நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு பயணப்பட்டு கலை நிகழ்ச்சியில் தனியாக ஒன்மேன் ஷோவாக நடத்தி மிகப்பெரிய சாதனை படைத்தவர். எம்ஜிஆரின் மிகப்பெரிய பக்தர். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, அவர் தினமும் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுருவார். அவர் ஆளை அனுப்பிச்சு ஊரில் எல்லாட்டையும் போய் மாலை போட ஒவ்வொரு நாளும் அது செஞ்சிட்ருந்தாருங்கிறது எனக்கு தெரியும். அடுத்து மாதம் மாதம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு போய் ஒரு நாள் தனியாக கோயிலில் வர்றவங்களுக்கு சேவை செய்வார். இது ஒரு நல்ல குணம் படைத்தவர். என்று நம்மிடையே இல்லை என்கையில் மிகவும் வருத்தமாக இருக்கு. என்ன பேசுகிறது, என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல. நானே மச்சான் மயில்சாமியெல்லாம் இந்த சினிமாவிலுடைய அடிமட்டத்திலேருந்து வந்தவங்க. விஜயா கார்டனில் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்பொழுது நான் ஒரு படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் மக்களின் பக்கம்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ இவனும் வந்திருந்தான். அதான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம், பேசணும், கொண்டோம், பழகணும். அதுக்கப்புறமா என்ன மாமான்னு ஆசையாக கூப்பிடுவான். ரோடு வழியாக போகும்போதெல்லாம் நம்ம பார்த்துட்டா ஏ மாமா அப்படின்னு கத்துவான். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி பார்த்தா என்னடா உடம்பு சரியில்லையான்னு விசாரிச்சா ஆமாண்டா பார்த்துக்கப்பா அப்படின்னு. சரி மாமா அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ண என்னடா 19 சிவராத்திரி வரியா அப்படின்னா 18 சிவராத்திரி வரியா கோயிலுக்குன்னா நான் ஷூட்டிங்கில் இருக்கேன்ப்பா அப்படின்னு. சரி பரவாயில்ல விட்றேன், நான் போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னா தீராத சிவபக்தன், மாறாத எம்ஜிஆர் பக்தன். இந்த ரோட்டில் போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்தாக்க ஒரு யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு மழை, ஒரு பேரிடர் காலம், இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா உடனே இங்கே இருக்கிற ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி 500 பொட்டலும் 1000 பொட்டலும் எல்லாருக்கும் நின்று கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஷூட்டிங்க்கு வந்தால் கூட ஒரு தடவை ஒரு அம்மா வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டு வந்தோன்னா அது எவ்வளவு அப்படின்னா 5 ரூபாங்க ஒன்றுன்னு கூடையோடு எவ்வளவு அப்படின்னு கேட்டு அதுக்கு அந்த அம்மா சொன்ன அமௌண்ட்டை விட இன்னும் ஒரு 200-300 கூட கொடுத்துட்டு அது வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டாங்க. அப்படி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளவங்க. அது இன்னும் ரெண்டாவது ரொம்ப வெள்ளந்தியான மனசு. அது மனசில் எதுவுமே கிடையாது, ரொம்ப வெள்ளந்தி. என்ன சொல்கிறது, என்ன பேசுறது அப்படிங்கிறது தெரியல. சிவராத்திரி நேத்திக்கு கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்திருக்கான். இன்றைக்கி சிவன்கிட்டேயே போயிட்டான். ஆத்மா சாந்தி அடையட்டும், போய்ட்டு வாடா நண்பா. இந்த பிறவியில் நீ உன்னுடைய விலை உயர்ந்த நட்பை, விலை மதிப்பில்லா நட்பை எனக்கு கொடுத்தியே, அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு தான் நான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதெல்லாம் தேங்க்ஸ் சொன்னால் கூட அவனுக்கு பிடிக்காது. ஏன்னடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு விட்றா அப்படிமா. தெரியலைங்க இதுக்கு மேலே என்ன பேசுகிறது, எப்படி ஜீரணிக்கிறது. அவங்க குடும்பத்துக்கு நான் ஆறுதல் சொல்கிறதா இல்லை என்ன நானே ஆறுதல் படுத்திக்கிறதான்றதெல்லாம் தெரியல. காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும். அவனுடைய ஆன்மா அந்த அண்ணாமலையாரின் நிழலில் இழைப்பாரட்டும் அப்படின்னு தான் நான் அண்ணாமலையார் வேண்டிக்கிறேன். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவருடைய விசிறின்னு சொல்ல முடியாது, எம்ஜிஆருடைய பக்தன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவருடைய அந்த உதவி செய்கிற குணம் இந்த எம்ஜிஆர்கிட்டருந்து இருக்குது. அதாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு, அதுக்கு பணம் தேவையில்லை, வசதி தேவையில்லை, மனசு இருந்தால் போதும் அப்படின்றது. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி. இந்த வயசு நல்ல வாழ வேண்டிய வயசு. இந்த வயசில் என்ன ஒரு நமக்கு ஒரு ஆறுதல்னா, ஒரு நல்ல நாளில் சிவன் 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 சொல்லிக்கிட்டு இருந்தவர் இந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவனடி சேர்ந்துட்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த தாய் அழுகிறாங்க, அந்த அம்மா ஆறுதல் சொல்ல முடியாது, வேறு வழி இல்லை. வாழ்க்கைன்றது அவ்வளோதான். ஜனனம் அப்படின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு மரணம். இந்த வருடம் வந்து திரைப்படத்துறைக்கு ரொம்ப சோகமான வருடமாக நான் நினைக்கிறேன். எங்களுடைய இனிய நண்பர் மயில்சாமி, எங்களுக்கு மட்டும் இல்லை, திரைப்படத்துறையை சேர்ந்த உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் சாதாரண தொழிலாளியாக இருந்தாலும் எல்லோருக்கும் மிகச்சிறந்த நண்பராக இருக்கக்கூடிய மயில்சாமியோட மரணம் எங்களை வந்து மிக மோசமாக பார்த்துருக்கு. நேற்று கூட வந்து போய் டப்பிங் பேசிட்டு வந்திருக்காங்க. வாழ்க்கை நிலையாமைங்கிறது வந்து அவரை பார்க்கும்போது ஒரு பயத்தை ஏற்படுத்துது. தொடர்ந்து திரைப்படத்துறையை சேர்ந்த நண்பர்கள் வந்து மரணம் அடைவது எங்களை வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு. தொடர்ந்து வந்து டிபி கைந்தன், ராமதாஸ், இது மாதிரி எங்களுடைய நெருங்கிய நண்பர்கள். மயில்சாமி வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர், உண்மையான எம்ஜிஆர் பக்தன், சிவபக்தன். மற்றவங்க சொல்கிற மாதிரி வந்து ஒரு சிறந்த சிவபக்தன். சிவராத்திரி அன்னைக்கு வந்து சிவராத்திரி தஞ்சமடைந்த மாதிரி அவர் மரணம் நிகழ்ந்திருக்கு. திரைப்படத்துறையை சேர்ந்த தொழிலாளர்கள், இயக்குநர்கள் எல்லாருக்குமே வந்து அவருடைய மரணம் மிகப்பெரிய வருத்தத்தையும் அதிர்ச்சியும் தரக்கூடிய ஒரு செய்தி. அவருடைய ஆத்மா சாந்தியடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பிலும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பிலும் எங்களுடைய நீரஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீ ஏமா நீ தனியாக இருக்க, என் வீட்டுக்கு வந்துடுமா, நீ ஏமா இருக்கேன்னு தினம் கூப்பிடுவார். இந்த பக்கத்தில் தான் நான் இருக்கேன். என் தங்கம் இப்படி போயிடுச்சேன்.